மக்களே வணக்கம். நான் ஹரி. ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அமைதியாகிட்டே வந்து வந்தது. அதாவது கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி கவர்மெண்ட் வந்து திருப்பதி லட்டு செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நெய்யில் வந்து கலப்படம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து வச்சாங்க. அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் அப்படி எதுவும் கலப்படம் பண்ணலன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஒரு லேப் ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டு அந்த நெய்யில் வந்து மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, மீன் கொழுப்புலாம் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து திருப்பதி ஏழுமலையான் பக்தர்களுக்கு ஒரு பெரிய துரோகம் வந்து பண்ணியிருக்காங்க, அநீதி நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் வெஜிடேரியன்ஸ்லாம் இதனால் வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நிறைய ட்ரோல் மீம்ஸு, ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வந்து ஒரு 10 days வந்து ரொம்ப ரொம்ப அந்த ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அந்த திருப்பதி போயிட்டு அந்த லட்டு சாப்பிடக்கூடிய பக்தர்களை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா வந்து ட்ரால்ஸ் மீம்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து நிறைய மக்கள் வந்து இல்லை கலப்படம் பண்ணவங்களை விட்டுட்டு எதுக்கு வந்து மக்கள் லட்டு சாப்பிட்ட மக்களை வந்து ட்ரால்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்திருந்தாங்க. இது எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்க்க முடிஞ்சுது. மாட்டு கொழுப்பு கலந்த லட்டை சாப்பிட்டதுக்கே எல்லாம் இப்படி வந்து குதிக்கிறீங்களே, என்ன வந்து இந்த வெள்ளை சக்கரைலாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுங்க அப்படின்னா என்ன ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு நிறைய பேர் வந்து ஆமாம்மா, ஆமாம் ப்ரோ, செத்துருவானுங்க ப்ரோ, அதெல்லாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டாங்க. சரி அப்படி அதில் வந்து என்ன இருக்குது, வெள்ளை சக்கரை எப்படி தான் வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள தான் வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து தெரிஞ்சுது. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ட்ரெண்டிங்கான பாலிடிக்ஸ் சம்மந்தமான கண்டென்ட்லாம் வந்து உண்மையாக தெரிஞ்சிக்க நம்மளுடைய டிவிஎம்என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை தட்டி ஆளுன்னு கொடுத்துவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர், அதாவது வெள்ளை சக்கரைன்றது காலைல நம்ம ஏஞ்சி வந்து டீ போட்டு குடிக்கிறதுலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒயிட் சுகரை பயன்படுத்தி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் சுகர் வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்றத ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். கரும்பு, கரும்பு எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அந்த கரும்பு வந்து ஜூஸாக வந்து ஆக்குவாங்க. அந்த ஜூஸில் சம் கெமிக்கல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி சம் ப்ராசஸ்லாம் பண்ணி இந்த வெள்ளை சக்கரை வந்து தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இந்த ப்ரௌன் கலராகவும் டார்க் க்ரீன், ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரில் வந்து இருக்கும். இது எப்படி வந்து ஒயிட் கலரில் வந்து மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தான் வந்து சம் கெமிக்கல்ஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சம் கெமிக்கல்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில், அதாவது ஒரு கடந்த ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடோடைய எலும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எலும்பை வந்து எரிய வைப்பாங்க. எரிய வச்சு ஃபுல்லாக எரிஞ்சால் சாம்பல் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக எரிய வைக்காமல் பாதியளவு வந்து எரிய வச்சு அந்த கறி வந்து இருக்கு இல்லைங்களா, அந்த கறியை வந்து அரைப்பாங்க. அரைச்சி பவுடராக வந்து மாற்றிடுவாங்க. இப்போ வந்து இந்த கரும்பு சாறு இருக்குது பாருங்கள், அந்த கரும்பு சாறு கூட இதையும் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வடிகட்டுவாங்க. அப்படி வடிகட்டக்குள்ளே அந்த கரும்பு சாறு ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டாக வந்து மாறிடும். ஸோ இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன் சார் மெத்தட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு காலத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அது வந்து உண்மை தான். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அர்ஜென்டினா இந்த கண்ட்ரிலெலாம் வந்து அதிக அளவில் இந்த முறையை வந்து பயன்படுத்தினாங்க வெள்ளை சக்கரை தயாரிக்கிறதுக்கு. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் மக்கள் வந்து மாட்டுக்கறியெலாம் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அங்கே வந்து மாட்டோடைய எலும்பு வந்து அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அவங்க வந்து இந்த முறையை வந்து பயன்படுத்தினாங்க. இந்தியாவில் ஒரு சில இடங்களில் மட்டும் இது வந்து பயன்படுத்துன்னு தான் வந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து பயன்படுத்துன்னு தான் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு 100% இந்த கம்பெனி தான் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் வந்து கிடையாது. சில மக்கள் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நானும் வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்லலாம் இங்கேயே வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது கவர்மெண்ட்டோடைய அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க, அதாவது பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் யார் யார் பயன்படுத்தினாங்கன்றதுலாம் வந்து தெரியல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய யாருமே இந்த முறையை வந்து மேக்ஸிமம் வந்து பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த எலும்பு இருக்கு இல்லைங்களா மாட்டோடைய, அந்த எலும்பு எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து எரிய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து கறியாக மாற்றுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இதை வந்து அதுக்கு பதிலாக இப்போ வந்து நிறையா வந்து ட்ரெண்டிங்கான ஆர்டிஃபிஷியலான மெத்தட்ஸ் நிறையா வந்து வந்துருச்சு. ஸோ கெமிக்கல்ஸ்லாம் நிறையா வந்துருக்கு, அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து போட்டு ஈஸியாக வந்து ஒயிட் கலரில் வந்து மாற்றிடுறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா களிமண் மெத்தடு, அயன் பரிமாற்றம் சொல்லிட்டு இப்போ வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ வெள்ளை சக்கரை தயாரிக்கிறதுக்கு மாட்டோடைய எலும்பை பயன்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு காலத்தில் பயன்படுத்தினாங்க. ஸோ இப்போ யாரும் வந்து பயன்படுத்துறது வந்து கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வந்து கண்டென்ட் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.